for the Ignatius Avargal. இரு கரங்களையும் தட்டி அவரை நமது பிராந்திய குருவானவர் திருக்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே மிக முக்கிய நிகழ்வாக இடம் மதிப்பிற்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆசான் எஸ் எஸ் சந்தோஷத்துடனும் இன்பத்துடனும் இரு கரங்களை தட்டி வருக 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 என நாங்கள் வந்திருக்கும் சார் அவர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்று கூறினோம். ஆனால் அவர் தனது பெரிய உள்ளத்தை அங்கே வழி என வரவேற்கிறோம். கட்டாயம் உங்களது நிகழ்விலே கலந்து கொள்வேன் என்று தனது ஒரு மிக பெரிதான சாலை ஆசிரியர்கள் சார்பில். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் எங்களுக்கு பல உதவிகள் கூட இவ்வாறான ஒரு பணியை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், தேசத்தில் தமிழ் மக்களாகிய நாம் யார் என்ற கேள்வியை நாங்கள் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். தமிழர்களாகிய நாம் ஒரு அழிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள், ஒழிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகள், காணாமலாக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகள். இந்த நாட்டில் அல்ல, இந்த நாட்டை காலனித்துவத்துக்கு பின் மாறி மாறி ஆண்டு வந்த அரசாங்கங்கள், அந்த அரசாங்கங்களுக்கு தலைமை தாங்கிய அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களை தங்களுக்கு சமமாக, தங்களுக்கு இணையாக நேசிக்கவில்லை, நேசிக்க தவறி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் எல்லாருமே இனவாதம் உள்ளவர்கள் அல்ல, மதவாதம் உள்ளவர்கள் அல்ல. சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, இனவாதத்தை மதவாதத்தை விரும்பாதவர்கள் பலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர்கள் தான் இந்த நாட்டிலே தாங்கள் அரசியல் செய்வதற்காக இனவாதத்தையும் மதவாதத்தையும் மக்கள் மத்தியிலே விதைத்து இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகங்களில் ஒன்றான எமது தமிழ் சமூகம் காலனித்துவத்துக்கு பின்பு தொடர்ச்சியாக பல்வேறு அழிவுகளையும் இழப்புகளையும் சந்தித்து வந்திருக்கின்றது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை மூன்றாம் குடியரசு யாப்பு ஒன்று வருவதற்கான இடைக்கால அறிக்கை பாராளுமன்றத்தில் வந்தது. அதில் கூட ஒரு நல்லாட்சி, இந்த நல்லாட்சி கொண்டு வருகின்ற அரசியல் யாப்பில் கூட சமஷ்டிக்கு இடமில்லாத வகையிலான, பிளவுபட முடியாத, பிளவுபடுத்த முடியாத, பிரிக்க முடியாத ஒற்றையாட்சி என்ற பதம் அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பௌத்த சமயத்துக்குத்தான் முதன்மை இடம் என்ற விடயம் கூட அதில் இடம்பெற்றிருக்கின்றது. பௌத்த சமயத்துக்குத்தான் முதன்மையான இடம். பாருங்கள், இந்த நாட்டிலே ஏனைய மதங்களையும் தங்களுடைய மதத்துக்கு இணையாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள் இன்னும் இந்த நாட்டில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியா இலங்கையை விட கிட்டத்தட்ட 60 மடங்கு சனத்தொகையை கொண்ட நாடு, 120 கோடிக்கு மேற்பட்ட சனத்தொகையை கொண்ட நாடு. ஆனால் அந்த நாட்டிலே இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பிலே இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்ற பதம் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. 3 இனங்களும் 2 மொழிகளும் பேசுகின்ற இந்த நாட்டில் இதை விட்டுக் கொடுப்பதற்கு இந்த நாட்டின் தலைவர்கள்
உடைய மனங்கள் சரியாக இல்லை. ஆகவே இந்த நாட்டிலே உருவாக்கப்படுகின்ற எதிர்கால தலைவர்கள் இனவாதத்தை விரும்பாத, மதவாதத்தை விரும்பாத, எல்லோரையும் தங்களுக்கு இணையாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வேலை திட்டங்களை எல்லா மக்களையும் சமமாக பார்க்கின்ற நிலையில் உள்ள தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டிலே ஜனநாயகம் என்பது பேச்சளவில் இருக்கக்கூடாது, நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இந்த கிழக்கு மாகாண சபை ஜனநாயகம் என்பது மக்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் சம்மதம் நிலவும் வரை நடாத்துகின்ற ஆட்சிதான் உண்மையான ஜனநாயகம். கிழக்கு மாகாண சபையினுடைய பதவிக்காலம் இன்னும் இந்த மாதம் இறுதியோடு நிறைவு பெறுகிறது. மக்கள் கொடுத்த காலம் நிறைவு பெறுகிறது. நிறைவு பெற்றால் மாகாண சபையை கலைத்துவிட்டு உடனடியாக தேர்தலுக்கு வர வேண்டும். அந்த நிலை இப்பொழுது இருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்தே மாகாண சபைக்கான கால நீடிப்பை வழங்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இன்று வரை எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் பேசிக் கொண்டிருப்பவன் நான். மக்கள் கொடுத்த ஆணை 5 வருடம் என்றால் அந்த காலம் முடிந்தால் கலைத்துவிட்டு உடனடியாக தேர்தலை வைக்க வேண்டும். மக்களுக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வருகிறேன். கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்திலே உள்ளூராட்சி சபை சட்டங்களுடைய திருத்தம் தொடர்பான சட்டமூலத்தை கொண்டு வந்த பொழுது பெண்களுக்கு இனி வருகின்ற தேர்தல்களிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் பெண்களுக்கு அதிகளவான ஒதுக்கீடு வழங்கப்பட போகின்றது. அதை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம், அதை மிகவும் பாராட்டுகின்றோம். ஆனால் மாகாண சபைகளுடைய ஆட்சிக்காலம் முடிந்தால் உடன் தேர்தலை வைக்க வேண்டும். அதுதான் சரியான ஜனநாயகம். ஆனால் தேர்தலை வைக்காமல் காலத்தை இழுத்தடித்து மாகாண சபையை ஆளுநருடைய அதிகாரத்துக்குள் கொடுக்கின்ற செயற்பாட்டை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆளுநர் என்பவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒருவர், அரசாங்கத்தினால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகிற ஒருவர். அரசாங்கம் தெரிவு செய்கின்ற ஆளுநர் மாகாணத்தை நிர்வகிப்பதை மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் நிர்வகிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எந்த மாகாண சபையாக இருந்தாலும் அதனுடைய பதவிக்காலம் முடிந்தால் அதை உரிய தேர்தலை உடன் வைக்க வேண்டும். இதை நான் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வருவதனால் கடந்த புதன்கிழமை நடந்த உள்ளூராட்சி மன்ற சட்டமூல திருத்தத்திலே கடந்த வாக்களிப்பிலே நான் கலந்து கொள்ளாமல் வெளியேறினேன். அது தொடர்பாக பலர் பல கருத்துக்களை கூறலாம், பல விமர்சனங்களை முன்வைக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அந்த மக்களுடைய சம்மதம் நிலவும் வரைதான் நாங்கள் ஆட்சி புரிய வேண்டும். அந்த சம்மதம் நிறைவுக்கு வந்தால் அடுத்த தேர்தல் உடனே செய்யப்பட வேண்டும். அதை பாராளுமன்றமோ யாரோ கட்டுப்படுத்த முடியாது. அதனால் கடந்த புதன்கிழமை நடந்த உள்ளூராட்சி சபை தொடர்பான சட்டமூல வாக்கெடுப்பிலே மாநசபைக்கான தேர்தலுக்குரிய காலத்தை அதிகம் அல்லது 4 அல்லது 5 மாதங்களோ நீடிப்பதை நான் விரும்பாதால் நான் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றும் கூறுகிறேன், நல்ல விடயங்களை நாங்கள் வரவேற்கிறோம். பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான ஒதுக்கீடை வரவேற்கிறோம். ஆனால் மக்கள் ஆணை வழங்கிய மாநசபையின் கால எல்லை முடிந்தால் உடன் கலைத்து உடன் தேர்தலை வைக்க வேண்டும். இதுதான் முறையான சரியான ஜனநாயகம் என்ற நிலைப்பாட்டிலே ஆரம்பத்தில் இருந்து ஒன்று இன்று வரை நான் நின்று கொண்டிருக்கின்றேன்.